மாடர்ன் ஹியூமன்ஸ் ஹோமோசேபியன்ஸான நாம பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தனித்தில நம்ம கூடவே இன்னொரு விதமான மனித இனமும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு, நியாண்டர்தல்ஸ். ஆனால் 40,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நியாண்டர்தல் இனம் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டு ஹோமோசேபியன் இனம் மட்டும் ஓங்கி வளர ஆரம்பிக்குது. நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோம். நியாண்டர்தல்லுங்க எப்படி அவங்க அழிஞ்சாங்க? திஸ் இஸ் அன்சைன்ட், அழிந்து போன மனித இனம். இந்த ஹியூமன்ஸோட எவல்யூஷன் ட்ரீயை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹோமோசேபியன்ஸ்னா நம்மளுக்கு பக்கத்தில் இவால்வ் ஆகிட்டு இருந்த ஒரு தனி பிரான்ச்சாக வளர்ந்துட்டு இருந்தவங்க தான் நியாண்டர்தல்ஸ். அவங்கள ஹோமோ நியாண்டர்தலன்சஸ் அப்படிங்கிற மாதிரியும் கூப்பிடுவாங்க. ஸோ இவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரே காமனான ஆன்சஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ்லேருந்து வந்த ஹோமோ ஹிடல்டன்மென்சஸாக இருக்கலாம். ஸோ நாமளும் அவங்களும் ஒரே பிரான்ச்லேருந்து பிரிந்தவங்க. ஸோ நம்ம ரெண்டு பேருக்குமே காமனான ஆன்சஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. அண்ட் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் வாழவும் செஞ்சுருக்காங்க. நியாண்டர்தல்ஸோட அந்த பிரான்ச், அந்த பிரிவினை எப்போ நடந்துச்சுன்னு கிளியராக கேட்டால் தெரியல. பாசிபிளி 400,000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஸோ அதில் நியாண்டர்தல்ஸ் பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் சைபீரியாவை கவர் பண்ணக்கூடிய அதிக குளிர் நிறைந்த அந்த இடத்துல தான் வாழ செஞ்சுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எண்ட் ஆஃப் த ஐஸ் ஏஜ்னு சொல்ல முடியும். ஸோ அதிக குளிரில் ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கையை நியாண்டர்தல்ஸ் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள சுற்றி அதிகபட்ச குளிர் இருக்க அந்த சமயத்தில் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய உடல் அமைப்பும் கம்ப்ளீட்டாக மாறுபட்டிருக்கேன். ஸோ ஹோமோசேபியன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாம டாலாக கொஞ்சம் உயரமாக ஒல்லியாக இருந்திருப்போம். பட் அதுவே நியாண்டர்தல்ஸ் கொஞ்சம் கட்டையாக, மோஸ்ட்லி அவங்களுடைய ஆவரேஜ் ஹைட் 5.4 to 5.5 தான் சொல்லப்படுது. அண்ட் ஸ்டாக்கியாக இருந்திருப்பாங்க, அதாவது குட்டையாக கட்டையாக இருந்திருப்பாங்க. நல்ல ஒரு விரிந்த செஸ்ட்டும் கை கால்களில் நல்ல வலுவான தசையும், அவங்களுடைய தோள்கள் பார்த்திங்கன்னா நல்ல தடிமனாகவும், அவங்களுடைய மூக்குகள் மிக பெருசாகவும் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். அவங்க மூக்குகள் தான் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். பிகாஸ் வெளியில் இருக்க வந்த அந்த குளிர்காற்றை அதோட ரேடியேட்டர் மாதிரி பார்த்திங்கன்னா ரொட்டேஷனில் வச்சுருந்துருக்கேன். ஸோ அவங்க உடம்புக்கு தேவையான அந்த ஆக்சிஜனை இந்த மூக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன். அதை தொடர்ந்து அவங்க மூளையிலையுமே பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் இருந்திருக்கு. மனிதர்களை விட அவங்களுடைய மூளை கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கணும். மிக முக்கியமாக அவங்களுடைய பார்வை திறன் ரொம்ப நல்லா இருந்திருக்கணும். ஆல்சோ அவங்க பார்க்குற விஷயங்களை ஈஸியாக அனலைஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய ஆப்டிக்கல் அனலைசிங் சிஸ்டம் அவங்க மூளையோட பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக பெருசாக அமைஞ்சிருக்க அந்த சமயத்தில் ஹோமோசேபியன்ஸை விட நியாண்டர்தல்ஸ் இன்னும் பெட்டராக வேட்டையாட முடிஞ்சிருக்கணும். அவங்க உடலில் இருக்க அந்த குளிரை ஈஸியாக அகற்றக்கூடிய அளவுக்கு அவங்க பாடி முழுக்கவே ரத்த ஓட்டம்ங்கிறது சீராக அமைஞ்சிருக்கணும். அவங்க உடல் சீக்கிரமாகவே வார்ம் ஆகிடும், அதாவது சூடாகிடும். அவங்கள சுற்றி இருக்க அந்த குளிரை எதிர்கொண்டு சண்டை போடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கேன். ஹோமோசேபியன்ஸை விட அந்த நியாண்டர்தல்ஸோட உடம்புல ஃபேட்டி ரிசர்வ்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்க சாப்பிட்ற எல்லா கொழுப்பையுமே சேர்த்து வச்சு அதை தேவையான அப்போ எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க பாடி இவால்வ் ஆகியிருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த நியாண்டர்தல்ஸோட முதல் எலும்புகள் இந்த ஜெர்மனி சைடில் இருக்க நியாண்டர் வேலியில் தான் அதிகமாக கிடைச்சிருக்க. அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு நியாண்டர்தல்ஸுங்கிற அந்த வேலி பேரியை கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டியும் இவங்களுடைய அந்த எண்ணிக்கை மோஸ்ட்லி அந்த சென்ட்ரல் ரீஜனில் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். ஈஸ்ட் ஏஷியன் சைட்லேயுமே அவங்க வந்திருக்கலாம். அண்ட் இந்த சமயத்தில் அவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது 20,000 40,000 வரைக்கும் தான் இருந்திருக்கும் சொல்லி கெஸ் பண்ணப்படுது. பட் அதே சமயத்தில் ஹோமோசேபியன்ஸ் உலகம் முழுக்க நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா பல்கி பெருக ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை 100,000 அதிகமாக ஈஸியாக தாண்டி இருக்கும். பட் ஹோமோசேபியன்ஸை விட நியாண்டர்தல்ஸ் ஒரு கட்டமைப்பான அவங்களுடைய ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வந்திருக்காங்க. ஹோமோசேபியன்ஸ் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நியாண்டர்தல்ஸோட அந்த இடத்துக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் நியாண்டர்தல்ஸுக்கும் ஹோமோசேபியன்ஸுக்கும் சண்டை வந்துச்சா, இந்த ரெண்டு மனித இனங்களும் ஒவ்வொன்றத்தான் அடித்து கொண்டுச்சா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள இந்த ஒரு முக்கியமான விலா எலும்பு பார்த்திங்கன்னா கிடைக்குது. இந்த எலும்போட ஒரு பக்கத்தில் மட்டும் ஒரு டைட்டான கோடு இருக்கதை உங்களால் பார்க்க முடியும். இந்த விலா எலும்பில் அடிப்பட்டவர் ஆக்சுவலாக ஹீல் ஆகியிருக்காரு. பட் அந்த அடிப்பட்ட இடத்த சுற்றி தான் எலும்புகள் ஹீல் ஆகியிருக்க. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சு இவருடைய விலா எலும்பை யாரோ குத்திருக்காங்க. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த எலும்பு ப்ரீடேட் ஆகிற அந்த சமயத்தில் அதுவும் இந்த ஹோமோசேபியன்ஸ் இந்த இடத்துக்கு நுழையிற அந்த டைம்ல இன்னும் பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. ஸோ பாசிபிளி ஹோமோசேபியன்ஸ் நியாண்டர்தல்ஸை எதிர்த்து நின்றுக்கலாம், எதிர்த்து சண்டையும் போட்டுருக்கலாம். பட் அதே மாதிரி பிரான்ஸ் கேவில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சிகளில் இந்த ஹோமோசேபியன்ஸ் 50,000 வருஷங்களுக்கு முன்னாடியே இங்கே வந்ததுக்கான அறிகுறிகளும் தென்படுது. ஸோ அப்படி பார்த்தா ஹோமோசேபியன்ஸும் நியாண்டர்தல்ஸும் ஒரு 5,000 to 10,000 வருஷங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ரெண்டு பேருமே இன்டர்பிரீட் கூட பண்ணியிருக்க சான்சஸ் அதிகம். ஸோ நியாண்டர்தல்ஸும் ஹோமோசேபியன்ஸும் ஒன்றா கலந்து அவங்களுக்கான குழந்தைகளும் பிறந்திருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இந்த பற்களாக இருக்கட்டும், சில குழந்தைகள் வளர்ந்து டீனேஜர்ஸாக இருக்கும்போது அவங்களுடைய உடைந்த மண்டை ஓடுகள்னு சொல்லி இந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் ஹோமோசேபியன்ஸோட அந்த சில குணாதிசயங்களும் நியாண்டர்தல்ஸோட குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஹோமோசேபியன்ஸும் நியாண்டர்தல்ஸும் ஒன்றா வாழ்ந்துருக்க தான் செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நியாண்டர்தல்ஸ் கம்ப்ளீட்டாக அழிஞ்சாங்க? ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமோசேபியன்ஸ் நியாண்டர்தல்ஸை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ ஹோமோசேபியன்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கேன், அவங்களுடைய அந்த சர்வைவல் நாலேஜும் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ நியாண்டர்தல்ஸ் எந்த ஒரு வகையிலுமே ஹோமோசேபியன்ஸுக்கு குறைஞ்சவங்க கிடையாது. ஹோமோசேபியன்ஸ் மாதிரியே நியாண்டர்தல்ஸும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க.
இப்போ இருக்க மாதிரி லாங்குவேஜ் அப்போதைக்கு வளர்ந்துருக்காது, பட் சத்தங்கள் எழுப்பி அவங்க கம்யூனிகேட் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோமோ சேபியன்ஸ் மாதிரி அவங்க நெருப்புகளையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க, நெருப்புகள் மூலிமா சமையல்களையுமே செஞ்சுருக்காங்க. மோஸ்ட்லி அவங்களுக்கு கிடைக்கிற உணவை அவங்க பச்சை தான் சாப்பிட்ருவாங்க, ஏன்னா இவங்க ஹண்டர் கேதரர்ஸ். ஸோ ஒரு இடத்துல அதிகமாக தங்காமல் தொடர்ந்து இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பாடு தேடி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ போகிற வழியில் கிடைக்கிற சாப்பாட்டை அவங்க சாப்பிட்றதுமே தாண்டி சில சாப்பாடுகளை அவங்க சமைச்சும் சாப்பிட்ருக்காங்க. நெருப்பை அவங்க உருவாக்கி சமைச்சாங்களா இல்லை காட்டுத்தீ மூலமாக பரவக்கூடிய அந்த நெருப்பை அவங்க ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணாங்களான்னு சொல்லி நம்ம சுத்தமாக ஐடியா இல்லை, பட் நெருப்புகளை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நியாண்டர்தால்ஸ் வாழ்ந்த அந்த ஸ்பெயின் குகைகளை ஆராய்ச்சி பண்ணி போகும்போது நிறைய குகை ஓவியங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுவும் இருவருக்குமே மனிதர்களால் வரையப்பட்ட ஒரு பழங்கால ஓவியம் சொல்லி இதுதான் கிடைச்சிருக்கு. இதோடைய டேட்டிங் 60,000-50,000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இதுதான் ரொம்ப பழமை வாய்ந்த முதல் குகை ஓவியம். ஹோமோ சேபியன்ஸ் மாதிரி டீட்டெயில்டான ஓவியமாக இல்லைனாலும் அவங்களும் வரைஞ்சிருக்காங்க, அவங்க இடத்த அலங்கரிச்சிருக்காங்க. இது சமைக்கிற இடம், இது படுக்கிற இடம் சொல்லி பார்த்தீங்கன்னா பிரித்து பிரித்து வாழ்ந்திருக்காங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒன்றா வேட்டையாடியிருக்காங்க. அப்போதைக்கு அதிகமாக இந்த மாதிரி யானைகளை தான் இவங்க வேட்டையாட மாதிரி தெரியுது. அண்ட் இவங்களுடைய வேட்டை ஸ்டைல் ஹோமோ சேபியன்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வர. ஹோமோ சேபியன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஈட்டியை தூரத்துலேருந்து அந்த விலங்கு மேலே தூக்கி எரிஞ்சு தான் கொள்வான், அதாவது ரேஞ்ச் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க, தூரத்துலேருந்து அடிக்கிறது. பட் இதுவே நியாண்டர்தால்ஸ் கூட்டமாக சுற்றிட்டு இருக்க காளை மாடுகளோ இல்லை அந்த யானைகளையோ தனியாக பிரித்து கொண்டு வந்து அவங்க கையில் இருக்க அந்த ஈட்டியை குத்தி கொள்வாங்க. ஸோ பக்கத்தில் நின்று அந்த ஈட்டியை அழகாக ஹேண்டில் பண்ணி கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே குத்துற ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா உங்களுடைய எலும்புகளும் எங்களுடைய பில்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ கொல்ற உணவை பிரித்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த கொல்லப்பட்ட உணவுலேருந்து ஒரு விஷயத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்களாம். சப்போஸ் ஒரு யானையை கொட்டுறாங்கன்னா அந்த யானையுடைய எலும்புகளை வச்சு இவங்களுக்கு தேவையான அந்த கூடாரம் அமைக்கிறதா இருக்கட்டும், அதோடைய தோலை வச்சு சுற்றுச்சூழல் அந்த பனி காத்துலேருந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரி உடைகளையுமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஹோமோ சேபியன்ஸ் தான் முதல் ஊசியை தயாரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய உடல் ஆடை அமைப்புங்கிறது நியாண்டர்தால் விட கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்திருக்கும். நியாண்டர்தால்ஸ் கொல்லப்பட்ட அந்த விலங்குகளோட எலும்புகளை யூஸ் பண்ணி ஆயுதங்களையுமே பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ எலும்புகளை வச்சு ஆயுதம் உருவாக்கின முதல் மனித இனம் இவங்க தான். ஆல்சோ இவங்களை சுற்றி இருந்தவங்க இவங்களை நம்பி இருந்தவங்களை பாதுகாக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு நியாண்டர்தால்க்கு அடிபட்டுச்சுன்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு போகாமல் அடிபட்டவரை சரி செஞ்சு அவருக்கு தேவையான உணவை கொடுத்து அவங்கள பாதுகாக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸில் கிடைக்கப்பட்ட அந்த எலும்புகளில் ஒரு எலும்போட அந்த முனை மட்டும் உடைஞ்சிருக்கு. லைக் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு கை உடஞ்சி ரத்தம் அதிகமாக போயிருக்கும் போது இந்த கை தேவலன்னு சொல்லி அதை வெட்டி ஆம்புட்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் யாருக்கும் தெரியல. அந்த உடைந்த எலும்பு ஹீலாகவும் செஞ்சுருக்கேன். ஸோ ஆம்புட்டேஷனில் அதிக ரத்தம் வெளியானாலும் அதில் தப்பி பழச்ச நியாண்டர்தால் பல வருஷங்கள் வாழ்ந்திருக்காரு. ஆனால் அவருக்கு தேவையான உணவு, அவர் ஹீலாகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்த சுற்றி இருக்க அந்த சொசைட்டி ஹெல்ப் பண்ணி வளர்த்து விட்டுருக்கேன். ஸோ நியாண்டர்தால் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இறந்தவங்களை அவங்க மரியாதையோட புதைக்கவும் செஞ்சுருக்காங்க. புதைச்சி அவங்களுக்கு மேலே பூக்களையுமே பார்த்திங்கன்னா தூவி விட்டுருக்காங்க. ஸோ இறந்தவங்களோட இந்த எலும்புகளை சுற்றி நிறைய ஆர்கானிக் மெட்டீரியல் கிடச்சிருக்கேன், பூக்கள் வைக்கப்பட்டதுக்கான அடையாளங்களும் கிடச்சிருக்கேன். ஸோ இறந்தவங்களை அப்படியே விட்டுறாம அவங்கள புதைச்சி அவங்களுக்கான மரியாதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பல இடங்களில் ஹோமோ சேபியன்ஸ் அளவுக்கு ஒற்று போன இவங்க எதுக்கு சர்வைவ் ஆகலை? ஹோமோ சேபியன்ஸ் உலகம் முழுக்க பரவி இருந்தாலும் நியாண்டர்தால் அவங்க இடத்த விட்டு வெளியில் வர மாதிரியே தெரியல. கிளைமேட் சேஞ்சுங்கிறது அவங்கள பாதிச்சிருக்கலாம். ஸோ பெருசாக வெளியே போகாத போது அவங்களுடைய அந்த டெம்பரேச்சர் மாற்றம்ங்கிறது இந்த நியாண்டர்தாலை பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கலாம் சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இந்த கிளைமேட் சேஞ்ச் மட்டும் நியாண்டர்தால் அழிஞ்சதுக்கு காரணமாக இருந்திருக்காது. அகைன் ஹோமோ சேபியன்ஸ் நியாண்டர்தாலோட அந்த முழு இனத்தையுமே ஆக்கிரமிச்சிருக்கலாம், லைக் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஹோமோ சேபியன்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கேன். நியாண்டர்தால் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. மேபி இந்த இடத்துக்கு நீயா வந்த, என்னுடைய சாப்பாட்டை நீயா சாப்பிட்றன்னு சொல்லி ஒரு போர் ஆரம்பித்து அந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கலாம். அண்ட் இந்த நியாண்டர்தர்களோட அதிகபட்ச வாழ்நாளுங்கிறது வெறும் 40 வயசு தானா? அந்த நியாண்டர்தர்கள் இனத்திலேயே 20% மக்கள் மட்டும்தான் 40 வயசை தொட்டிருக்காங்களாம். இதுவும் அவங்க அழிஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கணும். ஏன்னா அதிகபட்ச சாப்பாடு கிடைக்காத அந்த சமயத்தில் நியாண்டர்தர்கள் அவங்க கீழே இருந்த நிறைய சின்ன பசங்க டீனேஜர்ஸை பார்த்தீங்கன்னா அடித்து சாப்பிட்ருக்காங்க, கேனிபலிசத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களும் தொடர்ந்து கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஆல்சோ இவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வெறும் 40 வயசுன்னு சொல்லும்போதே இவங்களுக்கு யாராவது குழந்தை பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ் செத்து போயிடுவாங்க. ஸோ அந்த குழந்தைகள் திரும்ப ஆரம்பத்துலேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டது. ஸோ அவங்க கற்றுக்கிட்ட அந்த விஷயத்த மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க செத்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நியாண்டர்தர்கள் அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்த மற்ற ஜென்ரேஷனுக்கு பரப்பாமலே இறந்து போயிடுறாங்க. ஸோ இதனாலேயே சர்வைவிங்கிறது ரொம்ப கஷ்டமாக மாறிடுது. ஆனால் ஹோமோ சேபியன்ஸ் அப்படி கிடையாது. அவங்க கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை போட்டு பாதுகாத்து அதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷனும் அவங்களுடைய இந்த சோஷியல் ஸ்கில் எல்லாமே இவங்களுடைய இந்த மொத்த ஹோமோ சேபியன் இனத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ந்து வளர்க்க ஆரம்பிச்சுது. ஆனால் நியாண்டர்தால்கள் தனித்தனியாக வளர்ந்தாங்க, தனித்தனியாக சர்வே பண்ணாங்க. அப்படி இல்லைனா இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வளர்ந்து ஹோமோ சேபியன் சொன்ன அந்த வலிமை இந்த மாதிரி இடங்களை சர்வே பண்ணுறதுக்கான அதிக ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்கலாம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்னு சொல்லுவாங்களே.
ஸோ அதே மாதிரி நியாண்டதல் இனம் இந்த இடத்துலேருந்து மறையப்பட்டு அந்த இடத்துல ஹோமோசேபியன்ஸ் கம்ப்ளீட்டாகவே ஆக்கிரமிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். பட் நியாண்டதலும் ஹோமோசேபியன்ஸும் ஒன்றா வாழ்ந்ததுக்கான அறிகுறிகளாக நாமளே இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் நியாண்டதலோட ஒரு அறிகுறியாக ஒரு ஆதாரமாக வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தனுக்குள்ளேயுமே 2% நியாண்டதலோட அந்த ஜீனோம் இருக்குது. அந்த 2% எனக்குள்ளே இருக்கிறது உங்ககிட்ட கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நியாண்டதல் நல்லா வெள்ளையாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணப்படுது. ஆனால் அவங்களுடைய முடி ரொம்பவே அடர்த்தியாக நீளமாக இருந்திருக்கணும். ஸோ அதனால தான் யூரோப்பியன்ஸில் நிறைய பேர் வெள்ளையாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பேச்சும் அடிப்பட்டு தான் இருக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் வெள்ளையாக இருந்தீங்கன்னா அதுக்கு அந்த நியாண்டதலோட ஜீனமும் ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம். அண்ட் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவருக்கு நீளமான முடி இருக்கும் ஆனால் வெள்ளையாக இருக்க மாட்டேன், அவருக்கு வேறு மாதிரி அந்த நியாண்டதலோட ஜீனம் ஆக்ட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே வெவ்வேறு அந்த நியாண்டதலோட ஜீனம் இருக்கலாம். ஸோ கூட்டுத்தொகையாக மொத்தம் 30% நியாண்டதல் ஜீனம் மனித இனத்துக்குள்ளே பிரிக்கப்பட்டு இப்போதைக்கு நியாண்டதல் நமக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒபிசிட்டிக்கும் இது காரணமாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா நியாண்டதர்கள் அதிகமான அந்த ஃபேட் ரிசர்வ்ஸ் வச்சுருந்தவங்க. ஸோ ஒபிசிட்டிக்கு அந்த நியாண்டதலோட ஜீனமும் காரணமாக இருக்கலாம் சொல்லி கன்சிடர் பண்ணப்படுது. நியாண்டதர்கள் மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் இன்னும் நிறைய வித்தியாசமான மனித இனங்களும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். பட் எல்லாத்தையுமே தாண்டி ஹோமோசேபியன்ஸ் சொல்லப்படுற அந்த மாடர்ன் ஹியூமன்ஸ் ஒரு மனித இனமாக நம்ம எல்லாருமே ஓங்கி இருந்தாலும் இந்த மனித இனத்துக்குள்ளேயே பல வேறுபாடுகளை வச்சு சண்டை சச்சரவு நடந்து தானே இருக்குது. ஒரு மனிதமாக இருப்பா கற்றுப்போம். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.